வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சைக்கிள் யூஸ் பண்ணுற ஹப் மோட்ரு பார்க்க போகிறோம். இந்த ஹப் மோட்ரு பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டு. என்ன ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே போயிருக்கு. இதுலேயும் கண்ட்ரோல்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி உள்ளே போய் ஜாமாக இருக்குது. எல்லாமே கைடி காட்டுறேன் பாருங்கள். ப்ளஸ் பேட்டரியும் தண்ணி உள்ளே போய் ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரிங்களா, ஃபஸ்ட்டு மோட்ரு ரெடி பண்ணிடுவோம். இல்லை பார்த்தீங்கன்னா ஆறு அணைக்கி போட்டு வரும். சுற்றி நாலு அணைக்கி போட்டு ஃபஸ்ட் கேட்டிங்க. இந்த மோட்டர் ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணிருக்காங்க. நிறையோ நம்மகிட்ட வந்துருக்கு. அப்புறம் நெட்டு கட்டிட்டு காலர் வரும். வாஷிங் ஒரு டம்முக்கான ஸ்பேஸ் இருக்கா? இப்போ வாய்ஸ் வந்து எடுத்துருவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். கீழே வச்சு பண்ணிங்கன்னா அது வெளியே வரும். வெளியே வந்தப்புறமா இதை லைட்டாக ப்ளே பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். தெரியுதா? ஃபுல்லாக தண்ணி உள்ளே போயிட்டு ஜாம் ஆயிருக்கு. பார்த்தது இந்த இப்போ ரோட்டர் வெளியேச்சாச்சு. ஃபுல்லாக தண்ணியெலாம் உள்ளே போய் மேண்டும் ஃபுல்லாக ரஸ்ட் ஆகிருக்கு. சேது மாதிரி இருக்கு உள்ள. ஓகே, இது எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் பார்ப்போம். பார்த்தது பார்த்தீங்க கண்ட்ரோலர் பார்ப்போம் என்ன ஃபால்ட்டுன்னு. சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்கூல் வரும். தண்ணி உள்ளே போய் ஃபுல்லாக ரஸ்ட்டாக இருக்குது. இதுலேயும் தெரியுதுங்களா? ஆல்ரெடி வெளியே குத்துந்தாங்கன்னு சொன்னா இல்லையா, அவங்க க்ளீன் பண்ணியிருக்காங்க லைட்டாக. நாங்கள் சர்க்கிள் போர்டு ஃபுல்லாக கண்டோம்தான். அடுத்தது இது வண்டியோட பேட்டரி இப்படி தான் இருந்தது. ஆக்சுவலாக நான் பாக்ஸ் உங்களுக்கு காட்டல. உள்ள பீமஸ் ஷார்ட் ஃபயர் ஆகி இப்படி தான் இருக்குது. ப்ளஸ் இதோட பேட்டரி நல்ல மாதிரி இருக்கும். தண்ணி உள்ளே ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே தண்ணி உள்ளே போயிருக்கு. இதோட இல்லை செல்ஸ் இல்லை செல்ஸ் இருக்கு இல்லையா, மீது செல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் மீது செல்ஸ். எல்லாமே போயிடுச்சாச்சு. ஃபஸ்ட் இந்த மோட்டரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவோம்னா ரெண்டுமே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பேரிங்கை மாற்றணும். ப்ளஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மாட்டணும். க்ளீன் பண்ணி மாட்டாலே ஒரு ஓகே தான். ஆல் சென்சார் நல்லா இருக்குது, அதை எப்படி செக் பண்ணணும்னு அதை காட்டுறேன். ப்ளஸ் இந்த போர்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியாது. ஆனால் போர்டு ஃபுல்லாகவே இதுவாகிடுச்சு, ரஸ்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ரீப்ளேஸ் தான் பண்ணி ஆகணும். இந்த த்ராட்டிலும் போயிடுச்சு, நீங்கள் த்ராட்டிலும் ரீப்ளேஸ் பண்ணணும். ப்ளஸ் பேட்டரியும் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் தான் பண்ணி ஆகணும். 24 வோல்ட்டு 12 AH இவங்க செஞ்சுருக்காங்க. நம்மள்ட்ட இப்போ கேட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா 24 வோல்ட் 18 AH கேட்டிருக்காங்க. நம்ம பேட்டரி டீம் அதை இங்கே பார்த்துப்பாங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி மாற்றோம் சொல்லி காட்டுறோம். ப்ளஸ் புது கண்ட்ரோல் போட்டு பேட்டரியோட எப்படி நம்ம ஃபிட் பண்ணுறோம் சொல்லி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி உங்கள் மோட்டரும் ஃபால்ட்டான மோட்டராக இருந்தால் நீங்கள் ஏஎல்எஃப் எலக்ட்ரோ மோட்டர்ஸை காண்டாக்ட் பண்ணலாம். நான் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு கண்ட்ரோலர் பேட்டரி எது தேவைப்பட்டாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.